இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஆப்பம் அதாவது லெஃப்ட் ஓவர் ரைஸில் செஞ்சிருக்கிற ஆப்பம் சாதம் வச்சு போட்டு பண்ணும்போது ஆப்பம் எப்போதுமே ரொம்ப சாஃப்டாக வரும் இதுவே மிஞ்சின சாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் மறுநாள் இந்த ஆப்பம் மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம் பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் உளுந்து ரெண்டு மேஜை கரண்டி வெந்தயம் கா டீஸ்பூன் நம்ம இதெல்லாம் போடுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ வந்து நல்லா உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் போல் இருக்கும் இப்போ முதல்ல வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போது நாலு மணி நேரம் ஊறிடுச்சு ஒரு கப் அரிசி கால் மூடி தேங்காய் இருக்குது இதை வந்து நம்ம இப்போது மிக்சியில் அரைக்க போகிறோம் இது கொஞ்சதா தான் இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் அரைக்கிறோம் இல்லைன்னா இதை கிரைண்டரில் கூட நம்ம ஆட்டிடலாம் இப்போ இந்த அரிசியோட சாதம் தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சில நல்லா கொஞ்சம் ஓரளவு நைஸாகவே அரைச்சி அதை எடுத்து வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறட்டும் கொஞ்சம் பொங்கணும் அது பொங்கினத்துக்கு அப்புறம் அதில் வந்து சோடா உப்பு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு சீனி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துடுங்க தண்ணிக்கு பதிலாக தேங்காய் தண்ணியோ அல்லது தேங்காய் பாலோ யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் தண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்பம் சுடும்போது முருவலாக வரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ எப்படி சுடுறதுன்றத பார்க்க போகிறோம் ஆப்ப சட்டியை தான் யூஸ் பண்ணணும் அது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம குழிவாக குழியாக இருக்கும் அது இதில் கொஞ்சம் நல்லா சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு கரண்டி ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊத்துங்க இப்போ அதையாலையும் எடுத்து வச்சுட்டு சுத்தி விடுங்க சட்டியை இந்த படத்துல உள்ள மாதிரி சுத்துங்க மேலே வந்து தகடு மாதிரியும் நடுவுல வந்து இந்த மாவெல்லாம் கொஞ்சம் அப்படி வடிஞ்சு வந்து இருக்கும் அதுதான் வந்து நமக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இப்போது அதை மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஹையில வையுங்க ஆவி வெளியில் வரும்போது கொ கொஞ்சம் சிம்ளை வச்சுட்டு திறந்து பாருங்க ஓரளவு மே சுற்றி வர வெந்துருச்சுன்னா முருள் மாதிரி இருக்கும் அப்போயே எடுத்துடலாம் இப்போ நான் திரும்ப வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ ஓரளவு நல்லா சுற்றி வர முறியிருக்கு இதுக்கு முதல் ஸ்டேஜில் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் ஆப்பம் சட்டியோட ஒட்டாம வரும் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் இப்போ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச பூ ஆப்பம் அதாவது இதுலயே இந்த ஆப்பத்தை வந்து பூ மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதை எப்படி செய்றதுன்றத பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஹையில் வைங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருண்டு வரக்கூடாது இது வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த வந்து கொஞ்சம் சுருண்டுடும் அது அதனால் ஆப்பம் வந்து அதுக்கு மொதல் ஸ்டேஜில் எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க இப்போ எல்லா ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு ஆப்பம் சாஃப்டாக இருக்கணும்னா ஒரு ஆப்பம் வச்ச உடனே அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தேங்காய் பாலை தடவி வச்சிட்டிங்கன்னா ஆப்பம் வந்து ரெண்டும் ஒட்டாத ஒட்டாமல் இருக்கும் ரொம்ப நேரம் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம் நன்றி